ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் எங்க வீட்டு சமையல் குக்கிங் பிளாக். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து குக்கிங் பிளாக்ல குக்கிங் பத்தி பார்க்க போறது கிடையாது. ஆனா அதை விட முக்கியமா பெண்களுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சமையல் அறையில இருக்கக்கூடிய முக்கியமான திங்ஸையும் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எங்க ஸ்டோர் பண்ணி வைப்போம்? நம்ம ஃப்ரிட்ஜ் தாங்க நமக்கு ஏற்ற நண்பன். இப்போ சொன்னால் ஏன்னா நமக்கு வந்து அவசரத்துக்கு சரி எல்லாத்துக்குமே சரி வந்து நம்ம என்னென்ன திங்ஸ் வேணுமோ அப்பப்போ கடைக்கு போய் வாங்காமல் எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். சட்டுன்னு நமக்கு எந்த பொருள் வேணும்னாலும் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா திங்ஸையும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இன்றைக்கி என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து நான் என்னென்ன திங்ஸை எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத தான் காட்ட போகிறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உலகத்துல நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாம வந்து எதுவுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி வந்து உலகம் வந்து அவ்வளோ வந்து ஸ்பீடா இயங்கிட்டு இருக்க போது நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு போறோம், எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வேலைக்கு போகும்போது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நமக்கு தேவையான பொருட்கள் அதாவது குக் பண்ணது அன்குக்டு ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளதான் இன்னைக்கு வச்சுட்டு போறோம். அதே மாதிரி வந்து அதாவது வண்டு விற்காம இருக்கிறப்ப சில தானியங்கள் பருப்பு வகைகள் அதையும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளதான் இன்னைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி ஜூஸஸ் ஐஸ்கிரீம்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதையும் வச்சுக்கிறோம். இப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம போய் எல்லாமே வந்து கடைக்கு போய் தான் வாங்கிட்டு வரணும்னு கிடையாது. இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜிலே பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு ஃபிஷ்ஷை வந்து எல்லாமே மசால் போட்டு பெரட்டி சூப்பராக வச்சுருந்தேன். டக்குன்னு நம்ம எல்லாமே பெரட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம எடுத்து உடனே வந்து யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க சரி இல்லை நமக்கு தெரியினாலும் எடுத்து டக்குன்னு பொறிச்சு நம்ம சாப்பிட்றலாம். இப்போ வந்து பொறிக்கிறப்ப ஒரு ஃபிஷ் வச்சுருந்தேன். அதே மாதிரி மத்தி மீனும் இதே மாதிரி வந்து நான் பெரட்டி வச்சுருக்கேன். அதாவது ரெண்டு மூணு வகை ஃபிஷ்ஷஸ் வந்து நான் வந்து பாக்ஸில் போட்டு தனித்தனியாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சண்டே இல்லைன்னா வந்து மண்டே வந்து நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஃபிஷ் வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜ் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். அப்போ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாங்கள் பொறிச்சு சாப்பிட்டுக்குவோம். பாருங்கள் தயிர் வந்து மண்பானையில் வச்சு நான் வந்து ஊற்றி வச்சுட்டேன். காலையில் திருப்பி இந்த வெயிலுக்கு வந்து திருப்பி சூடாக இருக்கு அப்படின்னு சொல்கிறதுனால அது என்ன தான் கூலிங் ஆனாலும் எனக்கு ரொம்ப சில்ல எடுத்து ஸ்பூன் போட்டு சாப்பிடுவேன். அதுக்காக வந்து திருப்பி எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து ரொம்ப சில்லுன்னு சாப்பிட்றக்கு வச்சுருக்கேன். அதே மாதிரி தேங்காய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு வரும், 6 மாதம் கூட தேங்காய் கெடவே கெடாது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது இருக்கு இல்லையா, சுண்டக்காய். சுண்டக்காயை வந்து உப்பு தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். வந்து நல்லா வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து எப்பெல்லாம் வேணுமோ அதை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி இல்லை குழம்புக்கு வத்த குழம்புக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து முதல் நாள் தயிரை அது தனியாக வந்து ஒரே ஊற்றி வைக்கிறக்காக அதுவும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயெல்லாம் பார்த்தா நான் வந்து ஒரு 20 காய் 30 காய் வந்து மொத்தமாக வந்து கொண்டு வந்து வச்சுருவேங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு எத்தனை நாள்னாலும் கெட்டே போகாது. அந்த பொசிஷன் மட்டும் மாற்றாமல் ஒரே மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து என்றைக்குமே வந்து கெட்டு போகாது தேங்காய். அதே மாதிரி நான் வந்து வேற மசால் வந்து வேற ஒரு இது காலிஃப்ளவருக்கு செஞ்சேன். அப்போ மசால் செய்யும் போது நமக்கு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அதையும் தனியாக வந்து அந்த மசால் தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு திருப்பி நம்ம வேறு எடுக்காத நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வெளது இது மாதிரி வந்து ரொம்ப அரைச்சி வைக்க மாட்டேன், ஆனால் அளவாக அரைச்சி வச்சுப்பேன். அப்பப்போ இன்ஸ்டண்ட்டாக எடுத்து என்னோட ரெசிபியில் எல்லாம் போடுறதுக்கு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். அப்பப்போ குழம்புக்கு அதுக்குள்ள தேவையான அளவு வந்து அப்பப்போ 2-3 எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி பூண்டும் தோல் உரிச்சு வச்சுருக்கேன். தேங்காய் அதே மாதிரி எப்பயுமே கொஞ்சம் தேங்காய் நம்ம துருவிட்டு கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதையும் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ டக்குன்னு ஏதாவது நம்ம அவசரம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு ஹோல்ஸ் வச்சுருக்கேன் ஏர்டைட் கண்டெய்னர். இதில் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இந்த மாதிரிலாம் போட்டு வைக்கும் போது அழுகி போகிறதுக்கு சான்ஸே இருக்காது. அப்போ நீங்கள் ஈஸியாக எடுத்து குக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து புதினா தலையை வந்து இது மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம கவரில் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு டைம் வந்து நம்ம மறந்துடுறோம் எந்த கவரையும் எங்கே வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடுவோம். திருப்பி வெயிட்டான பொருட்களை மேலே வைப்போம்.
அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது அழுகு ஒரு ரெண்டு மூணு எல்லாம் அழுகிச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே இதாயிரும். அதனால இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டீங்கன்னா நல்லாவே. இது மாதிரி பச்சை பட்டாணி இந்த மாதிரி எப்பயுமே எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் முடிச்சு ஃப்ரெஷ்ஷா பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டு அப்படின்னு ஏதோ ஸ்நாக்ஸ் பண்றப்போ இல்லை டின்னர் பண்றப்போலாம் டக்கு டக்குன்னு எடுத்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்காக ரொம்ப நாளும் வச்சுக்க மாட்டேன். மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து 2 to 3 days தாங்க வச்சுக்குவேன். அதுமாரி குழந்தைங்களுக்கும் சரி எனக்கும் சரி ரசகுல்லா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் ரசகுல்லா வாங்கி வச்சுருந்தேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் காட்டுறோம் அப்படின்னு சொன்னே எடுத்து சாப்பிடும்போது என் பாப்பா வந்து எடுத்த உடனே ஆர்வமாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அவன் மட்டும் சாப்பிட்டது இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு ஒரு ரசகுல்லாவை கொடுத்துருந்தேன். அதை தாங்க நாங்கள் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ரசகுல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. ரசகுல்லா பார்த்து சாப்பிட்டு என்ஜாய்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரசகுல்லா பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? எல்லார் வீட்டில் இருக்க எல்லாருமே ஒரு ஒரு ரசகுல்லாவை எடுத்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம அதை வச்சுட்டு அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி தொப்பு வந்து வந்து எப்பயுமே நான் செஞ்சு ஒரு பாக்ஸில் இல்லைன்னா சில்வர் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். இந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சுக்குவேன். இது வந்து தீர்றதுக்காச்சு. இன்னொன்று வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன், இன்னொன்று நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கல. அங்கே இப்போ நம்ம மெயின் கண்டென்ட்டுக்கு போயிருவோம். அதாங்க நான் ஃபிஷ்ஷு வாங்கி வச்சேன்னு சொன்னேன்ல, அந்த ஃபிஷ்ஷு வந்து வெரைட்டியாக வாங்கி வைக்கும்போது மண்டையெல்லாம் இருக்கும் இல்லையா, ஃபிஷ் தலையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்ச மீன் குழம்பு தீர்ந்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், இந்த தலையெல்லாம் மீன் தலையெல்லாம் போட்டு ஒரு மீன் குழம்பு வைப்பேன். அது ஒரு நாள் என் சேனலில் கண்டிப்பாக நான் வந்து காட்டுறேன் என்னோடய வீடியோஸில். இது மாதிரி பால் வந்து பாருங்கள், நம்ம பாலை நல்லா காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ஆடை நல்லா வந்து மெதல மேலே வந்துடும். அப்புறம் வந்து நம்ம வெண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மீன் குழம்பு வந்து நம்ம எப்பயுமே மண் பாத்திரத்தில் தான் வைப்பேன். மண் பாத்திரத்தில் மிச்சம் இருக்க குழம்பு எடுத்து வைக்கிறேன். இதை அடுத்த நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து சூடு பண்ணாமல் நல்ல சூடு சாதத்தில் நம்ம ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால என்னைக்கு நான் மீன் குழம்பு செஞ்சாலும் அடுத்த நாளைக்கு வந்து கொஞ்சம் குழம்பு வந்து நான் எடுத்து வச்சுருவேன். இஞ்சி இந்த மாதிரி நிறைய வாங்கி வச்சுக்குவேன். மார்க்கெட்டில் வாங்கி வச்சுட்டு எல்லாமே கழுவி காய வச்சுட்டு திருப்பி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா டீ போடும்போது எப்பயுமே மசாலா டீ சாப்பிடுவேன். அது ஜிஞ்சர் டீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். அதனால வந்து இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுட்டு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து தோல் உரித்து அந்த குட்டி கல் இருக்கு இல்லையா அதில் தட்டி போட்டு தான் இஞ்சி வந்து இஞ்சி டீ வச்சு குடிப்பேன். எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நம்ம இஞ்சி டீ குடிக்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குங்க நமக்கு. நீங்களும் வீட்டில் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி எல்லாம் வந்து நான் எப்பயுமே ரெண்டாக பிரித்து வச்சுக்கேன். அதாவது நல்ல பழுத்த பழங்களையும் தனியாக எடுத்து வச்சுக்குவேன். கொஞ்சம் காயும் நான் வாங்கி வச்சுக்குவேன். அதை தனியாக கவரில் போட்டு கீழே ட்ரேயில் போட்டு வச்சுக்குவேன். இன்றைக்கி வந்து நான் வடை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு கெஸ்ட் வந்திருந்தாங்க, வடை செய்யணும் அப்படின்னு சொல்லி கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். கடைசியில் இன்றைக்கி வந்து நான் வேறு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டனால என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி வடை வீட்டில் யாரும் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நாளைக்கு தாங்க அது செய்யணும். இப்போ நம்ம கீழே இருக்க ட்ரேல தான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வச்சுக்குவோம். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜிப்லோ கவர் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். அதில் வந்து இந்த மாதிரி கருவேப்பில்லை, கொத்தமல்லி இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியாக நான் போட்டு வச்சுக்குவேன். பாருங்கள் இது பீக்கங்காய் வந்து தனியாக வச்சா உடஞ்சிரும் அப்படின்னு நானே ஃபஸ்ட்டே உடச்சி ஒரு கவரில் போட்டு வச்சுக்குவேன். கேரட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவரைக்காய் ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன். எல்லா காய்கறிலையும் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கத்திரிக்காய் இது மாதிரி எல்லாமே தனித்தனியாக மொத்தமாக ஒரு கவரில் போடாமல் தனித்தனியாக நம்ம கவரில் போட்டு வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு காய் ஒரு ஒரு காய் சேரும்போது அதை ஒவ்வொரு காய்க்கு ஒவ்வொரு தன்மை இருக்கும் இல்லையா. அதாவது தோல் வந்து லைட்டாக இருக்கும், ஒரு காய்க்கு ஒரு காய் திக்காக இருக்கும். அப்போ என்ன ஆகுது, நம்ம ஒன்றா போட்டு வைக்கும்போது சீக்கிரம் அழுகல் ஏற்பட்டுரும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு காயும் தனித்தனியாக போட்டு வச்சுட்டு, அதாவது நம்ம ஹார்டாக திக்காக இருக்கு இல்லையா அந்த காய்கறியில் வந்து நம்ம வந்து ட்ரேயில் வந்து கீழே போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ரொம்ப லைட்டாக இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாம் நம்ம மேலே போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ வெயில் காலம் வந்துருச்சா, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப வந்து இந்த
வாட்டர்மெலான்னா வந்து அவ்வளோ பிடிக்கும் என் குழந்தைங்களுக்கு. அதனால தர்பூசணியை வந்து வாங்கி வச்சு அப்பப்போ நாங்கள் வந்து கட் பண்ணி எங்கள் பாப்பாவும் வந்து மிளகுத்தூள் உப்பு எல்லாமே போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. அதே மாதிரி முட்டை எங்கள் வீட்டில் எப்பயுமே ஸ்டாக் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். ஏன்னா அடிக்கடி நான் வந்து ஆம்லெட் போடுவேன், அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்காக நான் வந்து வீடியோஸ் போடும்போது நான் எனக்கு டக்கு டக்குன்னு வேணுன்றக்காண்டி எப்பயுமே ஒரு 15 முட்டை 20 முட்டை மொத்தமாக வாங்கி வச்சுக்குவேன். அதே மாதிரி பேரிச்சம்பழம் வந்து எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். பேரிச்சம்பழம் நைட்டு வந்து தூங்கும்போது இல்லைன்னா இடையில ஸ்நாக்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பாதாமை வந்து இந்த பேரிச்சம்பழத்து கூட எல்லாமே ஒரு 2-3 பாதாமை ஒரு 2 பேரிச்சம்பழத்து கூட கொட்டையை எடுத்துட்டு அது கூட வந்து வச்சு அதே நல்ல ஒரு ஸ்டஃப்பிங்காக வச்சு அதையும் வந்து நாங்கள் சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அதே மாதிரி வாட்டர் பாட்டில்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரெட் கலரில் வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பாட்டிலில் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து எப்பயுமே புழிஞ்சு வச்சுருவோம். அது மெயினாக இந்த வெயில் காலம்ன்றதுனால அப்பப்போ நமக்கு தண்ணி தாகம் அடிக்கும் போதோ இல்லை கெஸ்ட்டு வரும்போது நம்ம வந்து டக்குன்னு ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்றக்காக வந்து நான் லெமன் ஜூஸ் எப்பயுமே டெய்லி வந்து லெமன் ஜூஸ் காலையில் ஒரு 11 o'clock அந்த மாதிரி நாங்கள் குடிச்சிட்டு பிச்சத்தை வந்து அதே மாதிரி ஒரு இதில் கலக்கி வைக்கும்போது ஒரு பாட்டிலை எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து நாங்கள் குடிச்சுப்போம். அதே மாதிரி ஜல்ஜீரான்னா எங்களுக்கு அவ்வளோ பிடிக்குங்க. அதனால் வந்து எங்கள் பாப்பா வந்து இந்த மாதிரி ஜல்ஜீரா வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது இந்த டைஜஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது புதினா ஜீரகம் எல்லாம் இஞ்சி இது எல்லாத்தையுமே வந்து நல்லா அரைச்சி இந்த லெமன் ஜூஸ் கூட நம்ம வந்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி வச்சுட்டு லெமனையும் வந்து 2-3 வந்து அறுத்து அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டோன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் போகாமல் அவ்வளோ டேஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளோட டைஜஷனுக்கு மெயினாக வந்து இந்த மாதிரி நைட் டைமில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரியாணி அந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து டைஜஷன் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி ஜல்ஜீரா எல்லாமே சாப்பிட்டிங்கன்னா டைஜஷனுக்கு வந்து அவ்வளோ நல்லது. இது பார்த்திங்கன்னா சோயா சாஸ் வச்சுருக்கேன். இது தாங்க முக்கியமானது. பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் வில்வப்பழ சர்பத், அதாவது நன்னாரி சர்பத் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி வில்வப்பழம் இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் வந்து மெயினாக வந்து நான் வாங்கி வச்சுருக்கிறது எதுக்காகனா ஹீட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அதாவது சூட்டை வந்து ரொம்பவே தணிக்கும். இந்த யூரினரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க அந்த மாதிரி இந்த வெயில் காலத்துக்கு மெயினாக இந்த வில்வப்பழம் வந்து சூட்டை அவ்வளோ தணிக்கும்ன்றதுக்காக நம்ம லெமன் ஜூஸ் கூட இந்த வில்வப்பழத்தை ஒரு டம்ளருக்கு ஒரு மூடி நம்ம போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. கூடவே பார்த்தீங்கன்னா பாஸ்தா சீசனிங் வச்சிருக்கேன், சில்லி சாஸ் வச்சிருக்கேன், அதுக்கப்புறமா எலுமிச்சங்காய் ஊறுகாய் வச்சிருக்கேன். எல்லாமே நம்ம ஊறுகாய் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டேன், குழந்தைங்க வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுதாங்க குல்கொந்து. குல்கொந்து பார்த்தீங்கன்னா சூட் அவ்வளோ தணிக்கும். அதனால எப்பயுமே வெறுவாயிலே எடுத்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி குலோப்ஜாமுன் ரெடிமிக்ஸ் பேக்கெட் வந்து 2 பேக்கெட் எப்பயுமே வச்சுருப்பேன். அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை வந்து ஒரு ஒரு பேக்கெட் போட்டு செஞ்சுருவேங்க. அதுக்கப்புறமா கெச்சப் இல்லாமல் எங்கள் வீட்டில் என்றைக்குமே இருக்க தீர நாங்கள் ஸ்டாக் வாங்கி வச்சுட்டே இருப்போம். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பஜ்ஜி போண்டாலேருந்து எல்லாத்துக்குமே கெச்சப் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காய வடகம், அதாவது வெங்காயம் புளி சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த வடகம் வச்சுருக்கோம். அதாவது புளி குழம்பு இந்த மாதிரிலாம் தாளிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை போட்டுட்டோம். ஹோட்டலில் செய்கிற மாதிரி அவ்வளோ மனம் வந்து நம்மளுடைய குழம்பு வத்த குழம்பெல்லாம் வந்து அவ்வளோ டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சோண்டு போட்டாலே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால அதையும் எப்பயுமே நான் ஸ்டாக் வாங்கி வச்சுக்குவேன். இதில் பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு போடுறோம் இல்லையா, அந்த பாக்கு கொட்டைப்பாக்கு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கம்பெனி பாக்கு சுண்ணாம்பு எல்லாமே வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வெத்தலை போட்டோம் அப்படின்னு சொன்னால் கால்சியம் சத்து அவ்வளோ கிடைக்கும் நமக்கு. அதுக்காக வந்து நான் வந்து பாக்கெல்லாம் வந்து எப்பயுமே வீட்டில் வச்சுக்குவேன். இது என்னன்னு பார்க்குறீங்களா, இது எல்லாமே நெயில் பாலிஷிங்க. அத்தனையும் நான் ஒரே பாட்டிலில் தாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டால் நம்ம என்றைக்கோ ஒரு நாள் தான் போடுவோம், அப்போ வந்து சீக்கிரம் காஞ்சு போயிடும். அதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த நெயில் பாலிஷ் வந்து நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் காயவே காஞ்சு போகாதீங்க. நான் சொல்கிறேன், இதை நான் வாங்கி வச்சு 3 வருஷம் ஆக போது நாங்கள் ஒவ்வொரு பாட்டிலாக மெதுவாக தாங்க தீத்துட்ருக்கோம்.
இப்ப நம்ம வந்து இந்த டோர்ல இருக்க எல்லா ஐட்டம்ஸும் பார்த்தோம். இப்ப நம்ம வந்து மேல இருக்க மெயின் டோர், அதாவது மேல இருக்க அப்பர் டோர் பார்க்கலாம். அதுல பாத்துட்டீங்கன்னா என்னென்ன கண்டெய்னர்ஸ் எல்லாம் நிறைய போட்டு வச்சிருக்காங்களேன்னு பாத்துட்டு இருக்கீங்களா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுக்கிறது வந்து அந்த கலர் பவுடர், ரெட் கலர் கலர் பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபுட் கலர் பவுடர், அது வந்து போட்டு வச்சிருக்கேன். இதை நம்ம வேற எதுலையாவது போட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த கலர் மத்ததுல ஒட்டிக்கும் அப்படின்றதுனால ஒரு சின்ன டப்பால போட்டு எடுத்து வச்சுக்க. அப்பப்ப தேவிங்கும் போது என்னைக்கு அதை எடுத்துப்பேன். இது வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பிரியாணி பவுடர், அதாவது பிரியாணி மசாலா பவுடர் குக் பண்ணாவோடது, அதை வந்து நம்ம வந்து ரெடிமிக்ஸ், அதாவது டக்குன்னு நம்ம பிரியாணி எதாவது பண்ணோம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பள்ளிப்பாளையம் பவுடர் அதுவும் நமக்கு வேணும்னா டக்குன்னு எடுத்து சிக்கன் வாங்கி நம்ம செஞ்சிடலாம். அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸ் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருவோங்க. அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக சப்ளைனும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அது மெயினாக வந்து இன்னைக்கு இது சம்மர் சீசனுங்கிறதுனால கண்டிப்பாக ஐஸ் இருக்கும் பாருங்கள். கோன் டைப்பில் வச்சுருப்பாங்க, அப்புறம் வந்து லூஸில் வந்து அருண் ஐஸ்கிரீம் பேக்கெட்ஸும் வச்சுருப்பாங்க பாக்ஸில். அது என் குழந்தைங்களுக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால வெனிலா, ஸ்ட்ராபெரி, அப்புறம் சாக்லேட் எல்லாமே நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். நம்ம இப்ப எடுத்து வைக்கிறக்குள்ளேயே எனக்கு ஐஸ் வேணும் அப்படின்னு நம்ம வீடியோ எடுக்கும் போதே வந்துட்டு ஐஸ் சாப்பிட்றதுக்கு வந்து நாங்கள் அவ்வளோ டென்ட் ஆயிட்டோங்க பாருங்க. உடனே வந்து நான் அப்புறம் சாப்பிட்லான்னு சொன்னேன், அப்போ கூட எங்கள் பாப்பாங்க இல்லை நான் இப்பவே சாப்பிட்றேன்னு இப்பவே பேக்கெட் வந்து ஓப்பன் பண்ணி சாக்லேட் ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க சாப்பிடும் போது நம்ம சாப்பிடாம இருப்போமா, அதனால ஆளுக்கு ஒரு ஸ்பூன் திருப்பி எடுத்து ஆளுக்கு ஒரு ஒரு வாய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஐஸை பார்த்தோன்னே யாராவது சாப்பிடாம இருக்கிறவங்க அப்புறம் சாப்பிடலான்னு சொல்றவங்க கூட எப்படிங்க சாப்பிடாம இருக்க முடியும், அதனாலதான் உடனே எடுத்து சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து மேலே வந்து ஃப்ரீசரில் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து அந்த ஃப்ரீசர் ட்ரேயில் வந்து சாக்லேட், அதாவது ஹாட் சாக்லேட் பவுடர் வச்சுருப்பேன். அது வந்து எனக்காவது வேணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பாலில் கலந்து சாப்பிட்டுக்குவோம். அதே மாதிரி வந்து பட்டர் வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி குக்கிங் சேனலுக்கு நமக்கு தேவைப்படும், அதனால எப்பயுமே பட்டர் தீந்தோன்னே தீந்தோன்னு தான் வாங்கி வைப்பேன். இது என்னன்னு பார்க்குறீங்களா, இது வந்து வறுத்த கடலை வாங்கி வச்சுருக்கேங்க. அதாவது வறுக்காத கடலையும் வச்சுருக்கேன் நான். மார்க்கெட்டில் வந்து அது மொத்தமாக வாங்கி வச்சுட்டு குருமாக்கு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்துட்டு இந்த போர் அடிக்கிற டைமில் அப்படின்னா நமக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது இல்லை சாப்பிட்ணும் அப்படின்ற டைமில் இந்த மாதிரிலாம் நடக்கல சாப்பிடுது. மெயினாக வந்து எதுக்காக சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜி கொடுக்குங்க. அதுவும் படிக்கிற குழந்தைங்க வந்து இந்த மாதிரி அவங்க சாப்பிடும்போது அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். அதனால வந்து கடலைப்பருப்பு எப்பயுமே நம்ம வந்து நிறைய சாப்பிடணும், அதனால எப்பயுமே ஸ்டாக் வந்து எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சுண்டல் எல்லாம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், எதுக்குன்னா வந்து வைக்காது. ஏன்னா நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை தான் நான் சுண்டல் செய்வேன், ஆனால் மொத்தமாக வாங்கி வச்சுக்குவேன். இந்த பாக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், இந்த மாதிரியெல்லாம் ஒரு ரெண்டு பேக்கெட் ஒரு பேக்கெட் எல்லாமே வந்து மொத்தமாக வாங்கி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். அதாவது யூஸ் பண்ணாத, இப்போ ரெண்டு பேக்கெட் மூணு பேக்கெட் நம்ம வாங்கும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணாததை எல்லாமே ஒரு பேக்கெட்ல எல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அப்படியே வச்சிருவோம். அப்போ வந்து அது எத்தனை நாள் ஆனாலும் வண்டே வைக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து குவான்டிட்டியும் வந்து அதிகமாக சீக்கிரம் தீந்துடும். அதனால தான் நான் ரெண்டு பேக்கெட் மூணு பேக்கெட் வாங்கி வைக்கிறப்ப வெள்ளை ரவை எல்லாம் பார்த்துக்கிட்டீங்க, கடலை மாவு எல்லாமே இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று பாதி ஓப்பன் பண்ணதாக இருக்கும், இன்னொன்று முழுசாக இருக்கும். எல்லாமே ரெண்டு பேக்கெட் அந்த மாதிரி பெரிய பேக்கெட் வாங்கி வச்சுருவேன். ஒரு பாக்ஸில் வந்து யூஸ் பண்ணாதது, அதாவது பேக்கெட்டே பிரிக்காததெல்லாம் போட்டு வச்சுருவேன். இன்னொரு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ் பண்ணது பாதி பாதி, அதாவது ராகி மாவு இருக்கும், இன்னொன்று வந்து வெள்ளை ரவை இருக்கும், அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணது பாதி பாதி பேக்கெட் இருக்கிறது எல்லாமே அது கீழே சிந்திடுன்றதுனால ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம டைட் பண்ணி எல்லாமே வந்து ஒரு பாக்ஸில் தனித்தனியாக போட்டு பாருங்க. கடலை மாவு வந்து ஆல்ரெடி ஒரு பேக்கெட் இருக்கு, இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் இருக்கும், அதை எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி வெள்ளை சுண்டல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன சுண்டல் ரொம்ப பிடிக்கும், இது கேஸ்டபிள் ப்ராப்ளம்ங்கிறதுனால நான் அடிக்கடி செய்ய மாட்டேன், அதனால வாங்கி வச்சுக்குவேன். அளவாக செய்வேன் சப்பாத்திக்கு, அந்த மாதிரி நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தாளித்து
வேக வச்சு தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதனால இது எல்லாமே அதிகமாக எப்போது யூஸ் பண்ணாததில்லை. இந்த மாதிரி ஃப்ரீசரில் வைக்கும்போது உங்களுக்கு 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் 1 டே வைக்காதுங்க. அதே மாதிரி இந்த பாக்ஸில் பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் 1 தடவை 2 தடவை எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அந்த கவர் கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, பாருங்கள் உங்களுக்கு பாக்ஸ் பார்த்தாலே தெரியும். 2 தடவை 3 தடவை யூஸ் பண்ணதில் பேக்கெட் பிரித்தது எல்லாமே அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன். இந்த பாக்ஸில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா பாதாம், பாதாம் வந்து எங்கள் வீட்டில் தீர்ற காய்ச்சி இல்லைன்னா ஒரு தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். முந்திரி, அதுக்கப்புறம் பாதாம், இதெல்லாம் எப்பயுமே டெய்லி வந்து நைட்டு வந்து தண்ணியில் 2 பருப்பு 3 பருப்பு போட்டு வச்சுட்டு காலையில் வச்சு கம்பல்சரியாக சாப்பிட்டேன். அதே மாதிரி வெறுவாயிலையும் சாப்பிட்டுருவேன். அது மாதிரி திராட்சை வச்சுருக்கேன், அப்புறம் கடலை மிட்டாய் எல்லாம் எப்பயுமே எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் ரொம்ப எனர்ஜிங்க குழந்தைங்களுக்கு. அதனால இந்த மாதிரி சாக்லேட்ஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி கடலை மிட்டாய் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து சாக்லேட் இல்லாத பட்சத்துக்கு ஸ்நாக்ஸ் இல்லாத பட்சத்துக்கு கண்டிப்பாக இதை எடுத்து சாப்பிடுவாங்க. இது பாஸ்தா ஈவினிங்க்கு வந்து எப்போது ஒரு தடவை பாஸ்தா செய்வாங்க. அதனால இது எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸில் வந்து ஏட்டட் கண்டெய்னர்ஸில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா எத்தனை நாள் ஆனாலும் பருப்பு வகைகள் அது மாதிரி இது நான் சொல்கிறேன் இல்லைங்களா, பருப்பு, கடலைப்பருப்பு, சுண்டல் வகைகள், பச்சைப்பயிறு இந்த மாதிரியெல்லாம் எல்லா ஐட்டம்ஸும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நீங்கள் பாக்ஸில் தான் வைக்கணுங்கிறது கிடையாது. கண்டிப்பாக கவரில் வந்து யூஸ் பண்ண ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சிடலாம். எத்தனை நாள் ஆனாலும் கெட்டே போகாது. என்னடா நான் வந்து ஃப்ரீசருக்குள்ள கேஸ்கெட் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா, இதை வந்து பெரிய குக்கரோடது 10 லிட்டர் குக்கரோடது இருக்குது, அப்புறம் வந்து 8 லிட்டர் குக்கரோடது இருக்குது. இந்த மாதிரி கேஸ்கெட்ஸ் எல்லாம் இது வந்து நம்ம பெரிய குக்கர் வந்து ஒரு 4 பேர் இருக்க குடும்பத்துக்கு வந்து அது எப்பயுமே கெஸ்ட் வரும்போது தான் பெருசெல்லாம் யூஸ் பண்ணோம், மற்ற டைம் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. அது வந்து கேஸ்கெட் வந்து சீக்கிரம் லூஸ் ஆயிடும். அப்போ நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம என்றைக்கு யூஸ் பண்ணுறோம் அன்றைக்கி தண்ணியில் 1 தடவை கழுவிட்டு நம்ம நல்லா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் குக்கருக்குள்ளே போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா டைட் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.